நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கிறோம். 2 கொரிந்தியர் 5:7. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். விசேடவிதமாக பரிசுத்த வாரத்துக்குள்ளே நாம் கால் பதித்திருக்கிறோம். இந்த பரிசுத்த வாரம் எங்களுக்கு தருகின்ற செய்திகள் என்ன? இந்த பரிசுத்த வாரத்திலே விசேடவிதமாக நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை பற்றி சிந்தித்து அவருடைய சிலுவை மரணத்தினால் எமக்கு கிடைத்த புது வாழ்வை நாம் வாழுவதற்கங்களை தயார்படுத்த வேண்டியது அவசியமாகும். ஆகவே இந்த வாரத்திலே நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை பற்றி சிந்திப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் அவருடைய திருக்காயங்களை பற்றி ஆழமாக எண்ணுவது அவசியம். அன்புமிக்க சகோதர சகோதரங்களே, யார் இந்த இயேசு என்று நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மண்ணிலே யாரும் ஒருவர் மீது காட்டாத ஒரு கரிசனையை, அன்பை, இரக்கத்தை, பரிவை இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் காட்டிய ஒரே ஒரு மாவீரன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதைத்தான் என்று உலக வரலாறுகள் பேசுகின்றன. ஏனைய சமயங்கள் கூட இயேசுவினுடைய தியாகத்தை பற்றி எடுத்துச் சொல்லுகின்றன. இந்த உலகத்திலே காலத்தின் தேவை கருதி மக்களுடைய வாழ்வுக்கு எது வேண்டுமோ அதுவாகவே தன்னை மாற்றிக்கொண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை நாம் இன்றைய நாளிலே சிந்திக்கின்ற பொழுது தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவுமே இல்லை என்று சொன்னவர் அதை சிலுவையிலே நிறைவேற்றி காட்டினார். ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகள் இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் பரந்து விரிந்து மக்களால் வாழப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. அதுதான் அவருடைய போதனையை அவர் வாழ்வில் சாதனையாக காட்டியது. இன்று நாங்களும் பலதை பேசுகிறோம், பலதை போதிக்கிறோம், ஆனால் அது எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிவருவதில்லை. இயேசு அவருடைய வாழ்க்கையில் எது வந்ததோ அதை போதித்தார், அவர் எதை போதித்தாரோ அதை வாழ்ந்தார் என்பதைத்தான் நாம் இறைமக்களாகிய நாம் இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவையை பற்றி இந்த வாரத்திலே விசேட விதமாக பேசுகிற நாம் இன்று அந்த சிலுவை மூலமாக எமக்கு ஒரு மீட்பு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த சிலுவை இன்று மீட்பு தரும் சின்னமாக மாறியதற்கு காரணம் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர் தியாகம், அவருடைய பாடுகள், அவருடைய பாடுகளின் மூலமாக அவர் அனுபவித்த துன்பங்கள். இதுதான் இன்று எங்களுடைய வாழ்வில் நாம் மகிழ்ச்சியான பக்கங்களையும் ஆரோக்கியமான தருணங்களையும் காண்பதற்கு சான்றாக இருக்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவர் இயேசு எங்கள் மேல் கொண்ட அன்பு எத்தகையது என்பதை பற்றித்தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். ஒரு காடு, ஒரு கண்டுபிடிப்பாளர் தன்னுடைய கண்டுபிடிப்புக்காக அந்த காட்டுக்கு செல்கிறார். காட்டின் நடுப்பகுதியில் ஒரு ஆறு, அவர் அந்த ஆற்று வழியே நடந்து போகிற போது ஒரு பெண் அந்த ஆற்றங்கரையோரத்திலே மயங்கி விழுந்து கிடக்கிறாள். இந்த கண்டுபிடிப்பாளருக்கு பெரும் ஆச்சரியம். காடு, காட்டின் நடுப்பகுதிக்குள்ளே இந்த ஆறு, இந்த இடத்திற்கு இந்த பெண் எப்படி வந்திருப்பாள்? அதுவும் தனியே இருக்கிறாள். அவளுக்கு அருகில் செல்லுகிறார். அவளுக்கு அருகில் சென்ற பொழுது அவள் மயங்கி இருக்கிறாள். அவளுக்கு அருகிலே ஒரு குழந்தையும் துயில் கொண்டு கொண்டிருக்கிறது. உடனடியாக அந்த பெண்ணை தண்ணீர் தெளித்து எழுப்புகிறார். எழுப்பி கேட்பார், அம்மா, இந்த காட்டுக்குள்ளே நீ எப்படி வந்தா என்று கேட்டார். அப்பொழுது அவள் சொன்னாள், ஐயா, எங்களுடைய கிராமத்தை பகைவர்கள் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் அங்கிருந்து ஓடி வந்தோம். என்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு ஓடினேன். காட்டு மார்க்கத்தாலே ஓடி வந்தோம். எல்லோரும் எனக்கு முன்பாக ஓடிவிட்டார்கள். நான் தனித்து விட்டேன். எங்கு செல்வதென்று தெரியவில்லை. காட்டுக்குள்ளே இருக்க பயமாக இருந்தது. இந்த ஆற்றங்கரை ஒரு வெளியாக இருந்தது. அதனால் இங்கே ஓடி வந்தேன் என்று சொன்னாள். அவருடைய கையில் இருந்து இரத்தம் சொட்டு சொட்டாக வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த கண்டுபிடிப்பாளர், ஐயோ, இரத்தம் வடிகிறதே, உனக்கு என்ன நடந்தது என்று கேட்கிறார். அவள் சொன்ன பதில் அவரை மிகவும் வியப்புக்குள்ளாக்கியது. அவள் சொன்னாள், ஐயா, இந்த இடத்திற்கு நான் வந்து 3 நாட்கள் ஆகிவிட்டது. நான் என்னுடைய பசியை பொறுத்து கொண்டேன். என்னுடைய குழந்தையோ பசியால் துடிக்கிறான்.
இந்த காட்டு ஓரங்களிலே இருக்கிற மரங்களில் ஏதாவது கனிகள் இருக்குமா என்று பார்த்தேன். ஒன்றுமில்லை. ஆனால் என்னுடைய குழந்தையின் பசியை போக்க என்னால் முடியவில்லை. இந்த ஆற்றங்கரையோரத்திலே ஒரு தூண்டல் இருக்க கண்டேன். ஆகவே அதை இந்த ஆற்றுக்குள்ளே போட்டு மீன் பிடிப்போமாக என்று கண்ணினேன். ஆனால் அந்த தூண்டலிலே கோட்பதற்கு இறை ஒன்றும் கிடைக்கவில்லை. அதனால் என்னுடைய கையிலே இருந்த தசையை தூண்டலாலே கிழித்து இந்த ஆற்றுக்குள்ளே போட்டு மீன் பிடித்தேன் என்று சொன்னாள். அதனால் ஏற்பட்ட காயத்தில் இருந்து ரத்தம் வருகிறது என்று சொன்னாள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அந்த கண்டுபிடிப்பாளர் வியந்து போனார். இந்த தாயினுடைய அன்பை பார்த்து, தன்னுடைய பிள்ளையினுடைய பசி போக்குவதற்காக தன்னுடைய உடலில் இருந்த தசையை கிழிக்கும் அளவுக்கு அந்தந்த தாய் அன்பு மேலாக இருக்கிறது. இதுதான் யதார்த்தம். இதை நாம் இன்று எங்களுடைய சமூகத்திலும் பார்க்கிறோம். தங்களுடைய பிள்ளைகளுக்காக எத்தனையோ தியாகங்கள் செய்கிற தாய்மார்களை, தந்தையர்களை நாங்கள் பார்க்கிறோம். இத்தனை தாய்மார்களுக்கு மேலாக, தந்தையர்களுக்கு மேலாக இந்த உலகுக்கு மீட்பு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே, இந்த உலகுக்கு ஒரு புதுவாழ்வை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே தன்னையே இந்த உலகுக்கு தாரை வார்த்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதுவும் சும்மா அவர் கொடுக்கவில்லை. கடவுள் தன்மையில் இருந்த ஒருவர், பிலிப்பியர்களுடைய கடிதத்திலே பவுல் அழகாக சொல்லுவார், கடவுள் தன்மையில் இருந்த அவர் அதை பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. மாறாக தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் பூண்டு மனிதருக்கு ஒப்பானார். சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார். செல்வராகிய கடவுள், ஏழைகளாகிய நாம் செல்வராக வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தினால் நமக்காக ஏழையானார். ஏழையான கடவுள் சிலுவையிலே தன்னை ஆகுதியாக்கினார். நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் எழுந்து நடப்பதற்கு மக்கு சக்தியை தருகின்ற கடவுளுடைய திருக்குமாரனை கற்றூனிலே கட்டி 5000க்கு மேல் அடியடித்தார்களே, அத்தனையையும் அவர் பொறுத்து கொண்டார். இந்த உலகத்திலே பொன்னால் முடிசூடி புகழப்பட வேண்டியவருடைய தலையிலே முள்ளால் முடிசூடி வைத்தார்களே, யாருக்காக அவர் ஏற்றுக்கொண்டார்? எங்களுக்காக, எனக்காகவும் உங்களுக்காகவும் ஏற்றுக்கொண்டார். எத்தனையோ வாதைகள், எத்தனையோ அவமான பேச்சுக்கள், கேலி கூச்சல்கள், அத்தனையையும் பொறுத்து கொண்டார். அதுவும் போதாதென்று அவருடைய ஆடையை பிடுங்கி எடுத்தார்கள். நிர்வாண கோலமாய் சிலுவையிலே கிடந்து கதறினார். ஆணிகள் பிளந்த கரங்களும் பாதங்களும் பதைபதைக்க இந்த உலகத்திற்கு தன்னை கொடுத்த அந்த உத்தமரை எண்ணி பார்க்கின்ற பொழுது அவர் எங்களுக்காகப்பட்ட துன்பங்களும் காயங்களும் வேதனைகளும் அவமானங்களும் தான் இன்று எமக்கு மீட்பை பெற்று தந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த கடவுளுடைய குமாரனை கரம் கூப்பி அவர் காட்டிய வழியிலே செல்வதுதானே எங்களுடைய வாழ்வாக இருக்க வேண்டும். இதை சற்று ஆழமாக சிந்தியுங்கள். இதை சிந்திப்பதற்கு இன்னும் இலகுவாக அவருடைய திருக்காயங்களை பற்றி இன்று நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய 5 திருக்காயங்களை பற்றி அன்னியாம் திருச்சபைமக்கு போதிக்கிறது. காலாதி காலமாக அந்த திருக்காயங்களுக்கு நாம் வணக்கம் செலுத்தி வருகிறோம். அன்புமிக்க சகோதரங்களே, இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 5 திருக்காயங்களும் எப்படி இயேசுவுக்கு வந்தது? அந்த 5 திருக்காயங்களும் இன்றும் இயேசுவுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று ஆன்மீகவியலாளர்கள் சொல்லுவார்கள். முதலாவது, அவருக்கு ஏற்பட்ட காயம் அவருடைய வலது கரத்திலே பகைமை தீயால் ஏற்பட்ட காயம் என்று சொல்லப்படுகிறது. இயேசு பிறந்ததில் இருந்து ஏரோதும் அவருடைய வாரிசுகளும் அவரிலே பகை கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த பகை வளர்ந்து 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 வந்தது. அந்த பகை இயேசுவினுடைய காயத்திற்கு காரணமாக இருந்தது. அந்த பகைமை தீயினால்தான் அவருக்கு முதல் காயம் ஏற்பட்டது என்று சொல்லுவார்கள். இதை நாம் இன்று சிந்திக்கின்ற பொழுது நாங்களும் பகைமை உணர்வோடு வாழுகின்ற பொழுது, பகைமை உணர்வு கொண்டு மற்றவர்களை தாக்குகின்ற பொழுது, அவர்களை அவமானப்படுத்துகின்ற பொழுது இயேசுவினுடைய முதலாவது காயத்திற்கு நானும் நீங்களும் பாத்திரவான்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த பகைமை தீயை எங்களிடமிருந்து ஒழிப்பதே ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் செய்கின்ற முதலாவது செயல். இரண்டாவது, ஜூதர்கள் பொறாமையினாலே இயேசுவை பிலாத்துவிடம் கையளிக்கிறார்கள். பொறாமை தீயினால் ஏற்பட்ட காயம் என்று பாருங்கள். எங்களுடைய யதார்த்த வாழ்க்கையிலே, சமூகத்திலே இந்த பொறாமை உணர்வு கொண்டு நாம் எத்தனையோ பேருடைய வாழ்வை கெடுக்கிறோம்.
எத்தனையோ பேருடைய பெயர்களை எல்லாம் நாங்கள் அவமானப்படுத்துகின்றோம். வீண் பேச்சுக்களால், அவதூறு வார்த்தைகளால், சந்தேக உணர்வுகளால், பொல்லாத ஊகங்களால் மற்றவர்களுடைய பெயரை நாம் கெடுப்பதும் அவர்களுக்கு தீமை விளைவிப்பதும் அவர்கள் மேல் கொண்ட பொறாமையினாலே. தமிழிலே அழகாக சொல்லுவார்கள், அடுத்த வீட்டிலே அடுப்பு கொதித்தால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இடுப்பு கொதிக்குமா என்று சொல்லுவார்கள். அத்தனை பொறாமை எங்களுக்கு. இந்த பொறாமை தீயினால்தான் அன்று இயேசுவை யூதர்கள் பிலாத்துவிடம் ஒப்படைத்தார்கள். அந்த பொறாமை தீயினாலே தான் இயேசுவினுடைய இடது கரத்திலே காயம் ஏற்படுகிறது. இன்றும் பொறாமை உணர்வு கொண்டு நாம் வாழுகின்ற பொழுது, மற்றவர்களுக்கு தீங்கு ஏற்படுத்துகின்ற பொழுது, இயேசுவின் இடதுகர காயத்திற்கு நானும் நீங்களும் பொறுப்பாளிகள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதை எண்ணி பாருங்கள். மூன்றாவது, ஜூதாஸ் பணத்தின் மீது கொண்ட ஆசையினாலே இயேசுவை காட்டிக் கொடுத்தான். ஆசை தீயினால் ஏற்பட்ட காயம். இன்றும் பாருங்கள், நாம் எத்தனையோ பேர் செல்வம் சேர்ப்பதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக குறுக்கு வழிகளை தேடுகிறோம். தந்திரோபாயங்களை பயன்படுத்துகிறோம். ஏழைகளின் கண்ணீரை சிந்த வைக்கிறோம், அவர்களுடைய வியர்வையை உறிஞ்சுகிறோம், அவருடைய இரத்தத்தை குடிக்கிறோம். இவ்வாறு நாங்கள் ஏழைகளை வஞ்சித்து, மற்றவர்களை ஏமாற்றி, பணம் சம்பாதித்து செல்வந்தர்களாக வருவதற்குரிய மார்க்கங்களை தேடுகின்ற ஒவ்வொரு பொழுதும் இயேசுவினுடைய மூன்றாவது காயத்திற்கு, அவருடைய காலிலே ஏற்பட்ட காயத்திற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோம். அவருடைய வலது காலிலே ஏற்பட்ட காயத்திற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோம். அடுத்தது நாலாவது காயம் அவருடைய இடது காலிலே ஏற்படுகிறது. அதிகப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால் பதவித்தீயினால் ஏற்பட்ட காயம், அதிகாரத்தீயினால் ஏற்பட்ட காயம். பிலாத்து தன்னுடைய அதிகாரத்தையும் பதவியையும் தக்க வைக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தினாலே இயேசுவுக்கு மரண தண்டனை வழங்குகிறான். பிலாத்துவுக்கு நன்றாக தெரியும் இயேசு குற்றமற்றவர். இயேசுவை விடுவிக்கத்தக்க அத்தனை அதிகாரங்களையும் அவன் கொண்டிருந்தான். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. காரணம், தன்னுடைய ஆளுநர் என்கின்ற அந்த பதவி தன்னை விட்டு பறிபோய்விடுமோ என்கின்ற ஒரு அச்சம், தன்னுடைய அதிகாரத்தை தானே தக்க வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. இந்த பதவி மீது, அதிகாரம் மீது மோகம் கொண்ட காரணத்தினாலே தான் பிலாத்து இயேசுவை மரண தண்டனைக்கு கையளிக்கிறான். இன்றும் நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் எங்களுடைய பதவிகளையும் அதிகாரங்களையும் எதற்கு பயன்படுத்துகிறோம்? இதுதான் மிக முக்கியமானது. இந்த பதவிகளும் அதிகாரங்களும் இன்னொருவருக்கு வாழ்வை கொடுக்கிறதா, அல்லது அவருடைய வாழ்வை எடுக்கிறதா? அல்லது நாம் அந்த அதிகார மோகத்திலே இருந்து கொண்டு நாங்கள் எப்படி வாழுகிறோம் என்று தெரியாமல் கண்மூடித்தனமான வாழ்க்கை வாழுகிறோமா? அவ்வாறு எங்களுடைய பதவிகளையும் அதிகாரங்களையும் நாங்கள் துஷ்பிரயோகம் செய்வோமாக இருந்தால் இன்றும் இயேசுவினுடைய இடது கால் பாத காயத்திற்கு நாங்களும் காரணகர்த்தாக்களே. இந்த நான்கு காயங்களையும் விட ஐந்தாவது காயம் மிகவும் கொடூரமான காயம். மனதளவிலும் இயேசுவுக்கு காயத்தை ஏற்படுத்தியது. காரணம், அவருடைய விலாவிலே குத்தப்பட்டது. இறந்த பிற்பாடும் இந்த மனிதன் என்னை கிழிக்கிறானே, என்னுடைய வெற்றுடலை குற்றுகிறானே என்று கடவுள் விட்ட ஒரு பெருமூச்சு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, விலாவிலே ஏற்படுகிற காயம். இன்று நாங்களும் அறியாமை தீயினால் வாழ்கிறோம். இந்த அறியாமை தீயினால்தான் அந்த காயம் இயேசுவுக்கு ஏற்பட்டது. மெசியாவாக வந்த இயேசுவை இந்த மண்ணிலே இருப்பவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் பேரளவிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா, அல்லது உண்மையாகவே அவரில் நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற மனிதர்களாக நாம் வாழுகிறோமா என்று கேட்பது இன்றைய கட்டாய தேவை. கண்ணி பாருங்கள், எத்தனை தடவை நம் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய வணக்கத்தை நம் இறைவனுக்கு கொடுக்காமல் ஏனையவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஆராதனையை அவருக்கு செய்யாமல் வேறு வழிகளுக்கு சென்றிருக்கிறோம். ஆண்டவரில் நம்பிக்கை இழந்து எத்தனை சந்தர்ப்பங்களிலே ஏனைய மார்க்கங்களை நாம் தேடி சென்றிருக்கிறோம். இத்தனையும் எங்களுடைய அறியாமை. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே அறியாமையினால் ஆண்டவருக்கு எதிராக செய்கிற அத்தனை பாவங்களும் தான் ஆண்டவர் இயேசுவினுடைய விலாவை குத்தியது, இன்றும் குத்தி கொண்டிருக்கிறது என்கின்ற உயரிய சிந்தனையை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆக அன்று யூதர்களால் இயேசுவுக்கு ஐந்து காயங்கள் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த ஐந்து காயங்களும் இன்றும் ஆறாமல் இருக்கிறது என்று சொன்னால் அது எங்களுடைய கண்மூடித்தனமான வாழ்க்கை என்பதுதான்
நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம். ஆகவே இந்த பரிசுத்த வாரத்திலே இந்த ஐந்து திருக்காயங்களுக்கும் நாங்கள் மருந்து போட வேண்டும். இந்த ஐந்து திருக்காயங்களுக்கும் நாங்கள் போடுகிற மருந்து எது? எங்களுடைய மனமாற்றமான வாழ்வை ஆண்டவருடைய பாதாரவிந்தம் சமர்ப்பித்து அவரிடம் சரணாகதி அடைந்து அவருக்கு அன்பு முத்தம் கொடுக்க வேண்டும். அதுதான் அன்னியாம் திருச்சபை இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே சிலுவை முத்து என்கின்ற சடங்கை எங்களுக்கு தருகிறது. எங்களை முழுமையாக ஆண்டவரிடம் சரணாகதியாக்கி அவருடைய பாதங்களை முத்தி செய்து நம் பரிகாரம் தேட அன்னியாம் திருச்சபை எங்களுக்கு அழைக்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவையிலே மரணித்திருக்கிற ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குகிற பொழுது அவருடைய ஐந்து திருக்காயங்களோடு அவர் எங்கள் மேல் கொண்டிருக்கிற பேரன்பையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த ஆண்டவருடைய பேரன்பை நாங்கள் நான்கு வழிகளிலே பார்க்க முடியும். முதலாவது, ஆண்டவருடைய பேரன்பு மாறாதது. நாங்கள் மாறலாம், எங்களுடைய எண்ணங்கள் மாறலாம், எங்களுடைய சிந்தை மாறலாம், எங்களுடைய பேச்சு மாறலாம், ஆனால் கடவுள் எங்கள் மேல் கொண்டிருக்கிற பேரன்பு ஒருபோதும் மாறாது. புலம்பல் புத்தகம் 3 வாக்கியங்கள் 22-23 சொல்லுகிறது, ஆண்டவருடைய பேரன்பு தீர்ந்து போகவில்லை, அவருடைய இரக்கம் முடிவுறவில்லை, மாறாக நாள்தோறும் புதுப்பிக்கப்படுகிறது. அது எங்களை நோக்கி பாய்ந்தோடி வருவதற்காக ஆண்டவருடைய உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் காலையிலே பேரன்பு சுரந்து கொண்டிருக்கிறது என்று புலம்பல் புத்தகம் அழகாக சொல்லுகிறது. அன்பர்களே, இந்த மாறாத அன்பிலே நாம் இணைந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆண்டவருடைய பேரன்பு எங்களை விடுவிக்கும், விடுவிக்கிற பேரன்பு. புலம்பல் விடுதலை பயணம் 3 வாக்கியம் 7-8 சொல்லுகிறது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பங்களை என் கண்களால் கண்டேன், அவர்களுடைய துயரங்களை நான் அறிவேன், அவர்களுடைய கூக்குரல்களை என்னுடைய காதுகளால் கேட்கிறேன், விடுவிப்பதற்கு இறங்கி வந்தேன் என்று சொன்னார் ஆண்டவராகிய கடவுள். இதோ இன்றும் நாம் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இடுகிறோம், வாழ முடியாமல் கதறுகிறோம். பயங்கரங்களும் தீமைகளும் சூழ்ந்திருக்கிற இந்த பொல்லாத உலகத்திலே பொருளாதார அமைதியின்றி, அரசியல் தீர்வின்றி அங்கலாய்க்கின்ற எங்களுடைய இலங்கை நாட்டிலே நாம் படுகின்ற கஷ்ட துன்பங்களில் இருந்து விடுவிக்க ஆண்டவர் வருவார். நம்பிக்கை கொள்கிறவர்களுக்கு அவருடைய விடுவிக்கும் அன்பு கிடைக்கும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மூன்றாவது, ஆண்டவருடைய பேரன்பு எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும், பாதுகாக்கிற பேரன்பு. எஸ்ஐயா புத்தகம் 54 வாக்கியம் 10 சொல்லுகிறது, மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் நான் உன்மீது கொண்டிருக்கிற பேரன்பு ஒருபோதும் நிலை சாயாது என்கிறார் ஆண்டவராகிய கடவுள். நம்பிக்கை கொள்ளுங்கள், எத்தகைய அச்ச சூழ்நிலையில் இருந்தும் எங்களை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் இருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றுவார். அவருடைய பாதுகாக்கும் அன்பு எங்களுக்கு வாழ்வை தரும். இறுதியாக நான்காவது, ஆண்டவருடைய பேரன்பு எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்கும், மீட்கிற பேரன்பு. எரேமியா புத்தகம் 31 வாக்கியம் 20 சொல்லுகிறது, எப்ராஹிம் நீ என் அன்பு குழந்தை அல்லவா, நீ என் அன்பு மகன் அல்லவா, உனக்கு எதிராக நான் பலவாறு பேசினாலும் என்னுடைய கைகளில் பொறிக்கப்பட்டவன் நீ அல்லவா, திண்ணமாக நான் உனக்கு குறைக்கிறேன், நான் உன்னை மீட்பேன் என்று சொன்னார் ஆண்டவராகிய கடவுள். ஆகவே ஆண்டவருடைய அன்பு மாறாதது, ஆண்டவருடைய அன்பு எங்களை விடுவிக்கும், ஆண்டவருடைய அன்பு எங்களை பாதுகாக்கும், ஆண்டவருடைய பேரன்பு எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கும். இதோ எங்களுக்கு புது வாழ்வு தர அந்த பேரன்பு காத்திருக்கிறது. அந்த பேரன்பு என்று சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதே சிலுவையிலே நாங்களும் எங்களுடைய பாவங்களுக்காக தொங்கி இறைவன் தருகின்ற உன்னத கொடையாகிய புது வாழ்வுக்காக வாழ எங்களை ஆயத்தப்படுத்துகிற காலம் இந்த பரிசுத்த வாரம். ஆகவே இந்த பரிசுத்த வாரத்திலே எல்லா வழிபாடுகளிலும் பக்தியோடு பங்கு கொண்டு எங்களுக்குள்ளே ஒரு உருமாற்றத்தை ஏற்படுத்தி அந்த உருமாற்றத்தின் மூலமாக ஆண்டவருடைய கரம் பிடிக்கிற மக்களாக நாங்கள் மாறுவோம். இந்த தவக்காலம் முழுவதும், விசேட விதமாக இந்த பரிசுத்த வாரம் முழுவதும் எங்களை ஆன்மீக பாதையிலே நடத்துவதற்கு யாழ் மறையலை தொலைக்காட்சி எடுத்த அத்தனை முயற்சிகளுக்காகவும் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்தும் இந்த தொலைக்காட்சி மூலமாக நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனைகள் எங்களுடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றும், இந்த தொலைக்காட்சியினுடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து நடக்க அதற்கு பொறுப்பாக இருக்கிற எங்களுடைய அருட்தந்தை ஸ்டீஃபன் அடிகளாரையும் அவருடைய குழுவினரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த தொலைக்காட்சியை பார்க்கின்ற அத்தனை நேயர்களையும் அவருடைய குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று, என்னுடைய வழிபாடுகளில் உங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கியவராக என்னுடைய செபத்தையும் ஆசீரையும் உங்களுக்கு தந்து நிற்கிறேன். இறைவன் தாமே உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமேன்.